இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நடிகைகள் வந்து தங்களுக்கு ஏற்பட்ட சோகத்தை வந்து சமூக வலைதளங்களையோ இல்லை ரசிகர்களிடையோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் வந்து தாலாட்டு சீரியலில் நம்ம ஸ்ருதிராஜ் அவர்கள் கூட நடிக்கக்கூடிய சஹானா அவர்கள் வந்து இப்போ சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன, அவங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையை வந்து மூழ்கி போகிற அளவுக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தாலாட்டு சீரியலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரபலமான சீரியலில், அதுலேயும் ப்ரைமில் வரக்கூடிய ஒரு சீரியலை வந்து நடிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா அழகு சீரியல். அதுலேயும் ஸ்ருதிராஜ் அவர்கள் கூட இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேரக்டர் இரண்டாவது பொண்ணாக, ஆனா இவங்களை கமிட் ஆகும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த டைரக்டர் அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க தான் வந்து முதல், அதாவது ஒரே ஒரு பெண் அப்படின்னும், வீட்டில் இருக்கக்கூடிய கடைக்குட்டி அப்படின்னு வந்து சொல்லி இவங்களுக்கு அந்த கேரக்டர்ல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பு கிடைக்கும், முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லி வந்து இவங்களை நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக இவங்களுக்கு வந்து அதில் எந்தவித இம்பார்ட்டண்டும் இல்லாமல் சும்மா ஸ்க்ரீனில் வந்து நிற்கிற மாதிரியான காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் தாங்கிக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, அதை போய் டேரக்டர் கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போது இனிமேல் தான் உங்கள் கேரக்டரை சூடு பிடிக்கும், நல்லபடியாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் வந்து இதுலேருந்து விலக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே மாதிரி நீட்டிச்சுட்டு போக இவங்க விலகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வேறு யாராவது கூட இவங்களை புக் பண்ணுறதுக்காக வந்தால் இவங்க தான் அந்த முக்கியமான சீரியல் நடிச்சுட்டு இருக்காங்களே, எப்படி நம்ம சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்களாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எந்த விதமான ஒரு இம்பார்ட்டண்டுமே அதில் கொடுக்கல அப்படின்றதா இவங்களுக்கு வருத்தமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரியாக வரக்கூடிய சான்ஸ் எல்லாமே அந்த ஒரு சீரியலுக்காக வந்து தள்ளி தள்ளி போயிருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் போய் கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வந்து அதில் பேசுகிற விதமான காட்சிகள் வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிக்கக்கூடிய சீரியல்கள் கொஞ்ச நாள் வந்தால் கூட ரொம்ப முக்கியமாக நடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இவங்களே வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்களாம். அதனால் இதற்கு முன்னாடி நடித்த சீரியல் டைரக்டரால் என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, நிறைய வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய கருத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிய வண்ணம் இருக்கிறாங்க. இவங்களுடைய திறமை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லபடியாக அவங்க வெளிக்காட்டினா நிச்சயமாக அடுத்தடுத்து இவங்க வந்து வளருவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.